அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு நஜராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோழி அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டான கோழி அப்பம். இந்த கப்பில் நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன். இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். 2 கப் அரிசி மாவை, நம்ம கெட்டியான பால் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்க தண்ணி பால், நம்ம வட்டலப்பத்துக்கு ஃபஸ்ட்டு பால் தான் நம்ம எடுப்போம், கெட்டியான பால். மிச்ச பாலை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்க வேணாம். இதை நம்ம அப்படியே கோழியப்ப செஞ்சிடலாம். அந்த தண்ணி பாலை இது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்சியில் சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். இது மாவுக்கு வந்து நம்ம நைஸாக இருக்கணும். கோழியப்ப மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நம்ம நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி தண்ணியாக வச்சுக்கணும். நான்ஸ்டிக் பேனில் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா பேன் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ ஊற்றலாம். 1 ஸ்பூன் ஊற்றிட்டு பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கூடிய அப்போ நல்லா வரும். கோழியப்பம் நம்ம வட்டலப்பம் தான் நல்ல காம்பினேஷன், நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி நிறைய தேவைப்படுது. இப்போ இருக்க சூழ்நிலையில் அதுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 பீஸ் இஞ்சி போட்டிருக்கேன், 1.5 லிட்டர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதில் 5 பேர் குடிக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லெமன் தோல் வந்து நல்லா புளிஞ்சிட்டு லெமனை சார் எடுத்துகிட்டு அதோடய தோல் நான் சேர்த்துருக்கேன், கட் பண்ணி. அது கூட 4 கிராம்பு போட்டிருக்கேன். இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இதை வந்து நம்ம 1/2 லிட்டர் தண்ணி வர்ற அளவுக்கு நல்லா வறுத்த விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். 1.5 லிட்டர் தண்ணி இப்போ 2 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வறுத்த வச்சு 1/2 டம்ளர் குடிங்க. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு உடம்புல அதிகமாக கிடைக்கும். நல்ல கசப்பானது பாவக்காய் ஜூஸு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. துவர்ப்பு, வாழைப்பூ, வாழைத்தண்டு அந்த மாதிரி இந்த நேரத்தில் நம்ம நிறைய சாப்பிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.